நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அந்த வகையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, இந்திய அரசு சட்டம் 1935, இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க, இந்த சட்டம் என்ன சொல்லுது, இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இதற்கு முன்னாடி காணொலியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1990 நம்ம வந்து பார்த்தோம். 1919 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் நம்ம வந்து பார்த்தோம். அதில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இந்த சட்டம் எப்படி செயல்படுது, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்த ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு சட்ட ஆணையம் வந்து போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். போடுறத சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1929 வந்து ஒரு சட்ட ஆணையம் வந்து போடணும், ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1927 ஒரு சட்ட ஆணையம் வந்து போடுவாங்க. அது யார் தலைமையில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் சொல்லக்கூடிய ஒரு தலைமையிலேருந்து போடுவாங்க. சார் ஜான் சைமன் அவர் தலைமையில் ஒரு கமிஷன் வந்து போடுவாங்க. இந்த கமிஷன், இந்த குழுவில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. அந்த சைமன் கமிஷனில் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரில் ஒருவர் கூட இந்தியராக இருக்க மாட்டார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களாக, அந்த ஆங்கிலேயர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதை வந்து புறக்கணிச்சிருவாங்க. சைமன் கமிஷன் கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து புறக்கணிச்சிருவாங்க. இந்த இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 இது வந்து எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த சைமன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணுவாங்க. 1927 போடப்பட்ட சைமன் கமிஷன் ஒரு அறிக்கையை வந்து தயார் பண்ணுவாங்க. அந்த அறிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கூட்டுவாங்க. சரிங்களா, வட்ட மேசை மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். 3 வட்ட மேசை மாநாடுகள் வந்து கூட்டுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்த கட்சிகளுக்கும் சரி பிரிட்டிஷாருக்கும் சரி ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படாது. இருந்தாலுமே கூட அதை பேஸ் பண்ணி, அந்த வட்ட மேஜை மாநாட்டெலாம் முடிஞ்ச அப்புறம் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அறிக்கை அப்படின்றது இந்த குழு வந்து கொடுக்கும். இந்த சைமன் கமிஷன் சொல்லக்கூடிய சர் ஜான் சைமனோட இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. நமக்கு சுதந்திரம் கிடைச்சோன்னே இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷரத்துகள் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 எடுத்திருப்பாங்க. இது ஒரு முன்னோடியான சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய சட்டம். அதில் எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 321 ஷரத்துகள் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து அட்டவணைகள், ஷெடியூல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 10 அட்டவணைகள் அப்படின்றது இருக்குது. ஒரு பெரிய சட்டமாக இது வந்து இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு அகில இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த அகில இந்திய கூட்டமைப்பு அப்படின்றத உருவாக்குவாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷாருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களும் சரி, அதுக்கடுத்து சுயராஜ்யங்களை வந்து இருப்பாங்க. ஆனாலுமே பிரிட்டிஷ்க்கு கீழே தான் வந்து இருப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அப்படின்றத நாங்கள் வந்து உருவாக்குவோம். ஒரு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டாட்சி வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விருப்பம் இருக்கக்கூடிய அந்த சுயராஜ்யங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து சேர மாட்டாங்க. அதனால் இது எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. இது வந்து நடைமுறைக்கு வந்து வராது. ஆனால் இந்த சட்டத்தில், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். இரண்டாவதாக, இந்த சட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வந்து கொடுக்குது. இன்னும் ஒரு சில அதிகாரங்கள் அப்படிங்கிறது கொடுக்குது. மாநில சுயாட்சி அப்படின்றத இந்த சட்டம் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டோனமி டு த ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் மூலிமா அந்த மாநிலங்களுக்கு வந்து கிடைக்குது. மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் அப்படின்றது கிடைக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்க்குறப்ப டைஆர்கின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த மாகாணங்கள்லேருந்து எடுத்துடுறாங்க. மாகாணங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துட்டு மாகாணங்கள்லேருந்து அந்த டைஆர்கின்னு சொல்லக்கூடிய அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. டைஆர்கியா மாநிலங்கள்லேருந்து எடுத்தாலும் இது என்ன இங்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை வந்து கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் மாகாணங்கள்லேருந்து இந்த டைஆர்கி அப்படின்றத எடுத்துருவாங்க. இதுவும் ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது முக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப, பைக்கியாமரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு அவை, அதாவது இரு அவை, சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு சொல்லக்கூடிய அந்த இரு அவை அப்படிங்கிறது மொத்தம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த 1935 இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எத்தனை மாநிலங்கள் அந்த மாகாணங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாகாணங்கள் அப்படின்றது வந்திருக்கும். பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாகாணங்கள் அப்படின்றது 11 மாகாணங்கள் இருந்திருக்கும்.
அந்த 11 மாகாணங்களில் 6 மாகாணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கேமரலிசம் சொல்லக்கூடிய இரு அவை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த மாகாணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாம்பே, அதுக்கடுத்து மெட்ராஸ், அதுக்கடுத்து பெங்கால், அதுக்கடுத்து பீகார், அதுக்கடுத்து அஸ்ஸாம், அதுக்கடுத்து வந்து யூபி, இப்போ உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய யுனைடெட் ப்ராவின்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இரு அவை அப்படின்றத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சட்ட மேலவை, அதுக்கடுத்து சட்ட கீழவை, ரெண்டுமே வந்து அப்பர் ஹவுஸ் அதுக்கடுத்து லோவர் ஹவுஸ் ரெண்டுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, 6 ப்ராவின்ஸஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்கு. அதுக்கடுத்து இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பு ரீதியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத இன்னமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வகுப்பு ரீதியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உழைப்பாளர்களுக்கும் லேபர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த சட்டம் வந்து சொல்லுது. அடுத்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுப்பாங்க. டோட்டல் பாப்புலேஷனில் அப்போ இருந்த மொத்த மக்கள் தொகையில் வந்து எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு 10% மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய உரிமை அப்படின்றது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்களுக்கு, 35 லேக்ஸ் பீப்புளுக்கு, 3.5 மில்லியன் பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமை அப்படின்றது கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலிமா தான் இந்தியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இது மூலிமா தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெண்களும் ஓட்டு போடலான்னு சொல்லக்கூடிய அதுவுமே அது கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த சட்டத்தின் மூலிமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உருவாக்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொண்டு வர்றாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. எந்த சட்டத்தின் மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 யூஸ் பண்ணி, ஆர்பிஐ ஆக்ட் ஆஃப் 1934 யூஸ் பண்ணி 1935 ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவினுடைய மத்திய வங்கி அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்று இந்த சட்டத்தின் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சரிங்களா, அதாவது 1 அல்லது 2 மாகாணங்கள் கேட்குறாங்க, 1க்கு மேற்பட்ட மாகாணங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது கூட்டாட்சியான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையம் அப்படிங்கிறது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ராவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒவ்வொரு மாகாணங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்வாணையம் அப்படிங்கிறது நாங்கள் கொண்டு வருவோம், இந்த சட்டத்தின் மூலிமா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒவ்வொரு மாகாணங்களுக்குமான அந்த தேர்வாணையங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா 1க்கு மேற்பட்ட மாகாணங்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப கூட்டான தேர்வாணையங்களாக இருந்தாலும் சரி, எதில் எந்த ஆக்டிங் மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இது மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஃபெடரல் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கூட்டாட்சியான நீதிமன்றங்கள் அப்படின்றது கொண்டு வரலாம் அப்படின்னா 1937 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இந்த சட்டத்தில் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இருக்குது. இன்னொரு ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை ஜவஹர்லால் நேருஜி வந்து கடுமையாக வந்து எதிர்த்திருப்பாங்க. அவங்க இந்த சட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மிஷின் வித் ஸ்ட்ராங் பிரேக்ஸ் பட் நோ இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எ மிஷின் வித் ஸ்ட்ராங் பிரேக்ஸ் பட் நோ இன்ஜின், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மிஷினில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் இருக்குது, ஆனால் இதில் என்ன கிடையாது இன்ஜின் அப்படின்றது கிடையாது, நோ இன்ஜின் அப்படின்னு இந்த சட்டத்தை அவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை நேருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சாப்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருப்பாரு. இதுக்கடுத்து 2 ஆண்டுகள் கழித்து தேர்தல் அப்படின்றது நடக்கும். அந்த தேர்தலில் 1937 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சுதந்திர போராட்ட காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சியை வந்து அமைப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்குரிமை கொடுத்த சட்டம் என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. UPSC.TAMIL UPSC டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸு இந்த வீடியோட லிங்க்லாம் உங்களுக்கு டெலகிராமில் வரும், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போடு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.